ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சம்மர் கேம்ப் கூகுள் 2020 வீடியோ சீரீஸில் தேர்ட் வீடியோ பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அசைன்மெண்ட் 2, ப்ராப்ளம் சால்விங் வித் டெக். நம்ம ப்ரோக்ராமிங், கோடிங் அப்படின்னு சாஃப்ட்வேர் ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். கோடிங்னு சொன்ன உடனே ஏதோ பேர் ப்ரோக்ராம்லாம் எழுதி டஃப்பாக இருக்கும்னு நினைக்காதீங்க, இது ரொம்ப ஈஸி. இந்த அசைன்மெண்ட்டில் நம்ம ஸ்க்ராட்ச்னு ஒரு டூலை வச்சு எப்படி ஒரு கேமிங் ஆப் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் இந்த அசைன்மெண்ட் 2 டாஸ்க். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்க்ராட்ச் டூலோட பேசிக்ஸ் லேர்ன் பண்ண போகிறோம், அப்புறம் ஒரு கேம் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த கேமோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, COVID-19. ஸோ அது ரிலேட்டடாக ஒரு சின்ன சாம்பிள் வீடியோ பார்ப்போம். ஸோ இந்த கேம் ஸ்க்ராட்ச் டூலில் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த கேமோட ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4 மனுஷங்க இருப்பாங்க, அவங்களுக்கு கொரோனா இருக்குதுன்னு ஒரு இமேஜ் வரும். வந்த உடனே நம்ம அவங்கள கிளிக் பண்ணால் மாஸ்க் போட்டுட்டு அவங்கள காப்பாற்றலாம், அப்படி இல்லை அவங்க டெட். ஸோ 4 பேரும் டெட் ஆக்கிட்டா கேம் ஓவர். எவ்வளோ சிம்பிளான கேம் பாருங்க. வாங்க, எப்படி நம்ம அசைன்மெண்ட் 2 அச்சீவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த பேஜுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இங்கே 1, எக்ஸ்ப்ளோர் சம்திங் நியூ டைட்டில் கீழே ஒரு லிங்க் இருக்கும், டு அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக் ஆஃப் ஸ்க்ராட்ச் கிளிக் ஹியர். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. இதுதான் நீங்கள் லேர்ன் பண்ண போகிறதோட டியூட்டோரியல். ஸோ இந்த டியூட்டோரியலில் பார்த்தீங்கன்னா, ஒரு 8 ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், அரௌண்ட் 6 hours ஆகும் இந்த கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்டார்ட் பண்ண இந்த ஸ்டார்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோஸ் முடிஞ்சதும் நெக்ஸ்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதில் இன்பிட்வீனில் ஆக்டிவிட்டீஸ் வரும், அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களோட கேம் கிரியேஷன் ப்ராசஸ் ரொம்ப ஈஸி ஆகிடும். ஸோ இதுதான் அந்த நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிற பிளாட்ஃபார்ம், scratch.mit.edu. ஸோ இதில் நீங்கள் ஒவ்வொரு வீடியோஸில் சொல்கிற விஷயங்கள் படிக்க படிக்க இந்த இடத்துல வந்து நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது முடிஞ்சதும் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டீஸில் ஒரு 10 வீடியோஸ் இருக்கும். ஸோ இந்த 10 வீடியோஸ் முடிஞ்சோடனே அப்படியே ஆக்டிவிட்டி 2, ஆக்டிவிட்டி 3, ஆக்டிவிட்டி 4 அப்படின்னு சொல்லிட்டு 8 ஆக்டிவிட்டீஸையும் நீங்கள் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்கள் கிட்ஸ் ரொம்ப லவ் பண்ணுவாங்க. சின்ஸ் அவங்க நிறையா கேம் விளாண்டுருக்கிறதுனால இந்த கேம் எப்படி இருக்கும்னு அவங்க கைட் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ ஒன்ஸ் எல்லா ஆக்டிவிட்டீஸும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அசைன்மெண்ட் 2 பேஜுக்கு போங்க. ஸோ அதில் கிரியேட் சம்திங் இன்ட்ரெஸ்டிங், அதுக்கு கீழே இருக்கிற scratch.mit.edu அப்படின்ற லிங்கை கிளிக் பண்ணுங்க. இங்கே தான் நீங்கள் உங்கள் கேமை கிரியேட் பண்ண போறீங்க. ஸோ அந்த டியூட்டோரியல் இல்லாமல் இங்கேயும் உங்களுக்கு டியூட்டோரியல்ஸ் இருக்கும். ஓகே, இந்த scratch.mit.edu ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர், இதை யூஸ் பண்ணி நீங்கள் கேம்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே டியூட்டோரியல்ஸ் இருக்கும். இந்த டியூட்டோரியல்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும், அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நான் இங்கே அனிமேட் நேம் கிளிக் பண்ணுறேன், ஜஸ்ட் ஃபார் டெமோ பர்பஸ். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் 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 பண்ணிங்கன்னா என்ன ஸ்டெப்ஸ் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் கிளியராக உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஒன்ஸ் உங்களோட கேம் டெவலப்மெண்ட் இந்த பிளாட்ஃபார்மில் முடிஞ்சதும் மேலே ஹெட்டரில் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் சேவ் டு யுவர் கம்ப்யூட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் இது சேவ் ஆகிடும். ரைட், இங்கே பாருங்கள்,
இங்கே சேவ் ஆயிடுச்சு. இது சேவ் ஆகிறது எல்லாமே எஸ்பி த்ரீ ஃபார்மெட்டில் சேவ் ஆகும். ஓகே, ஒன்ஸ் உங்கள் கேமை கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட அசைன்மெண்ட் டூ பேஜுக்கு போங்க. ஸோ அதில் டேக் யுவர் அசைன்மெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் எந்த யூசர் நேம் பாஸ்வேர்டில் வந்து லாகின் பண்ணீங்களோ சேம் அதே யூசர் நேம் பாஸ்வேர்டில் லாகின் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணோன்னே ஃபர்ஸ்ட் இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்களோ சேம் அதே டீட்டெயில்ஸ் இங்கே ப்ரொவைட் பண்ணுங்கள். ஃபைன், ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் கிளிக் நெக்ஸ்ட். தென் ரொம்ப சிம்பிளாக ஒரு 3 க்வெஸ்சன்ஸ் கேட்டிருப்பாங்க நீங்கள் அந்த டுட்டோரியல்ஸில் லேர்ன் பண்ண கான்செப்ட்ஸ்லேருந்து. ஸோ நான் டெமோ பர்பஸ்க்காக ஜஸ்ட் ரேண்டம் ஆன்சர்ஸை கிளிக் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன்ஸாக இருக்கும். அது முடிச்சதுக்கப்புறம் தென் கிளிக் நெக்ஸ்ட். ஸோ இங்கே தான் நம்ம சப்ஜெக்டிவ் டைப் ஆக்டிவிட்டி. நீங்கள் அந்த scratch.mit.edu அந்த வெப்சைட்டில் வந்து கேம் கிரியேட் பண்ணிங்களா, கிரியேட் பண்ணி அதை சேவ் பண்ணிங்களா, அந்த ஃபைலை நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் இதில் வந்து கிளிக் ஆட் ஃபைல்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஃபைல்ஸ் ஆன் யுவர் டிவைஸை கிளிக் பண்ணிங்கன்னா .sb3 ஃபார்மெட்டில் இருக்கும் நம்ம சேவ் பண்ணது. ஓகேங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்லோட். அப்லோட் பண்ண அப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க வாட் இஸ் த நேம் ஆஃப் யுவர் கேம். ஸோ இதில் வந்து உங்கள் உங்கள் கேமோட நேம் கொடுங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் உங்கள் கேம்ஸ்க்கு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்ததுன்னா அதை இங்கே ஆட் பண்ணுங்க. லைக் இந்த கேம் விளையாடுறதுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்றத இங்கே நீங்கள் ஆட் பண்ணுங்க. ரைட், முடிஞ்சதுக்கப்புறம் ஜஸ்ட் கிளிக் நெக்ஸ்ட். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட்டில் பார்த்த மாதிரி ரெண்டு அப்ஜெக்டிவ் ஒரு சப்ஜெக்டிவ், ரைட்? ஸோ இந்த அசைன்மெண்ட்டில் நம்ம ஒரு அப்ஜெக்டிவ் ஒரு சப்ஜெக்டிவ் முடிச்சிட்டோம். ஸோ இப்போ இருக்குது அடுத்த நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ். ஸோ நம்ம லாஸ்ட் இதில் பார்த்த மாதிரியே குட் டிஜிட்டல் சிட்டிசன்ஸ் கொஸ்டின் இருக்கும். இங்கே ஜஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு ஆன்சர் சப்மிட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கிளிக் சப்மிட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அசைன்மெண்ட் 2 கம்ப்ளீட்டட். உங்களுக்கு இந்த அசைன்மெண்ட்டில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். நன்றி, வணக்கம். மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.